let the world hear his word. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். மத்தேயோ 28:20. ஜெர்மனி நாட்டில் 1770 August 8 பிறந்தவர் ரிங்கல் தோஃபே என்பவர். இவர் இளம் பிராயத்திலேயே தன்னுடைய வாழ்வை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்தார். இந்தியாவுக்கு மிஷினரியாக செல்ல தீர்மானித்தார். ரிங்கல் தோஃபே தரங்கம்பாடி வந்து இறங்கியதும் மகராசன் வேதமாணிக்கம் என்பவர் தன்னுடைய சொந்த ஊரான மயிலாடிக்கு அவரை மிஷினரியாக அழைத்து வந்துவிட்டார். இந்த மகராசன் வேதமாணிக்கம் என்பவர்தான் மயிலாடியில் முதல் கிறிஸ்தவர். மயிலாடி வந்து தன் ஊழியத்தை ஆரம்பித்த ரிங்கல் தோஃபே மிகவும் எளிய வாழ்க்கை வாழ்ந்தார். 10 நீளமும் 6 அகலமுமான ஒரு குடிசையில்தான் ரிங்கல் தோஃபே தங்கியிருந்தார். அதில் மரத்தால் செய்யப்பட்ட ஒரு மேஜையும் 2 நாற்காலிகளும் 1 கட்டிலும் மட்டுமே இருந்தன. ரிங்கல் தோஃபே ஒல்லியானவர், ஆனால் உயரமானவர். தன்னுடைய உடைகளை பற்றி அவர் கவலைப்படவே மாட்டார். பழைய சட்டையும் கால் சட்டையும் கிழிந்து போன ஒரு நார்த்தொப்பியும் தான் அணிந்திருப்பார். யாராவது அவர் அணிந்திருக்கும் உடையை பார்த்து புதிய துணிகள் வாங்கி கொடுத்தால் அவர் அதை ஏழைகளுக்கு கொடுத்து விடுவார். இவரது அயராத ஊழியத்தால் மயிலாடி, பிச்சை குடியிருப்பு, தாமரை குளம் போன்ற பல இடங்களில் திருச்சபைகள் கட்டப்பட்டன. 1816 உடல்நிலை பாதிக்கப்பட்டவராக கப்பலில் சென்னைக்கு புறப்பட்டார். கப்பல் மணக்குடிக்கு வந்ததும் தனது வீட்டு சுவரில் எழுதியிருந்த கடன் பாக்கியை பற்றிய நினைவு வரவே மாலுமியிடம் மிகவும் அன்றாடி கப்பலை நிறுத்த சொல்லிவிட்டு மயிலாடிக்கு வந்தார். அங்கு வீட்டுச் சுவரில் எழுதப்பட்டிருந்த தனக்கு கடன்பட்டவர்களின் பெயர்கள் அனைத்தையும் அழித்து விட்டார். அதை பார்த்த மயிலாடி மக்கள் ஆனந்த கண்ணீர் வடித்தனர். மயிலாடி மக்களிடம் விடைபெற்று தன் கப்பல் பயணத்தை ஆரம்பித்த ரிங்கல் தோஃபே என்ன ஆனார் என்ற செய்தி தெரியாமலேயே போனது. பிரியமானவர்களே, நம் தமிழ்நாட்டை நேசித்து பல மிஷினரிகள் இங்கு வந்து ஊழியம் செய்திருக்க நாமும் அவர்களை தொடர்ந்து சேவை செய்ய நம்மை அர்ப்பணிப்போம். காட் பிளெஸ் யூ. ஹாவ் அ குட் டே.